இன்னைக்கு பிஜேபி பத்தி மட்டும்தான் அவர் மகன் பேசுறாரு. கள்ள பல்லு விளக்கனா பிஜேபி, சாப்பிட்டா பிஜேபி, தூங்குனா பிஜேபி, எந்திரிச்சா பிஜேபி. நாங்க பெரிய கட்சி, கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை. திமுக பத்தி வாயே திறக்க மாட்டார். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை புராணம் தான் அதிமுக புராணம். இதுல இருந்தே தெரியலையா அன்கோ போட்டாங்கன்னு? இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? இதை விட ப்ரூஃப் வேணுமா? இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்ற வந்துடும், விட்டுறக்கூடாது. இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டுவோம், இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கோம், எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அப்படியே ஓட்டிருக்கும். என்னன்னே சொல்ற, என்னன்னே வளர்ச்சி அவங்க பேர். பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை அடைஞ்சிச்சா? இன்னைக்கு குளிர்கிலாம் பேசுறீங்கல்ல, கோயம்புத்தூர் இன்னைக்கு சூடா மாத்திருக்கிறது யாரு? கோயம்புத்தூர் சூடாயிருச்சுங்களா இல்லையா? சூடாயிருச்சா இல்லையா? மரத்தை வெட்டி அங்கிருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்ட மேனிக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்பவெப்ப நிலை 2-3 டிகிரி உயர்த்தி வச்சிருக்காங்க. தட்பவெப்ப நிலை 2-3 டிகிரி. தண்ணி தண்ணி திண்டாட்டம் இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா? ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் காலையில் முற்றுகிட்டாங்களா இல்லையா? நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு 3 காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு முற்றுகிட்டிருக்கீங்க. என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க? என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க? 90 கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்தில் சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு. சிறுவாணியில 50 அடியில் 18 அடி தண்ணி இருக்கு. இத்தனை கவுன்சிலர்கள், இத்தனை எம்எல்ஏக்கள், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம், ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு. என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க? கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க, அதை குடிச்சு பார்க்கணும். அது சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகிட வைத்திருக்கின்றார்கள். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை. மாத்தோங்க ஐயா, மாத்தி காட்டும். நாங்க கொடுக்கற ஜல் ஜீவன் திட்டத்தையும் பண்ண மாட்டோம். ரயிலுக்கு 970 கோடி கொடுத்தா அதுலயும் கொள்ளை, ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தா அதுலயும் கொள்ளை. மத்திய அரசுடைய எல்லா நலத்திட்டத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இன்னைக்கு மோடி ஐயா கோயம்புத்தூர் வந்து சொல்லணுமா என்ன பண்ணிருக்கோம்? மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம், சாரி. மேடம் அதாவது தெர் இஸ் எ டர்ம், மைண்ட்லெஸ் எக்ஸ்பான்ஷன், மைண்ட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க. ஏன் ஒரு வேலையே செய்யறோன்னு தெரியாம ஒரு வேலையை செய்யறோம். இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பார்த்தீங்கன்னா பரமபத பாலம், எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குனீங்க தெரியாது, கனெக்ஷன் எங்க ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க, பால் பட்டுச்சுன்னா கீழே வரணும், அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலம் அல்ல, மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை. இதே திட்டத்தை மல்டி மோடல் 3 அடுக்கு கொண்டு வரலாம். இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம். உலகத்துக்கு ராஜ்கோட் போய் பாருங்க, அகமதாபாத் போய் பாருங்க, வேறு வேறு நகரத்தை பாருங்க, எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க, அயோத்தியாவை பாருங்க, எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராபிக்க ஒரு பால், அதாவது ஒரு வேர்டிக்கல் லேயர்ல அடக்கி கொண்டு வர்றாங்க. எதுவுமே கிடையாது, சிந்தனையே இல்லையா? நோ திங்கிங், எதுவுமே இல்லை. கேட்டா இவரு பெரியாளு, இந்த கோட்டைக்கு இவரு தான் அதிபதி, இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான் சான்றாக இங்க. நீங்க தானே சொல்லணும், மக்கள் சொல்றத நான் சொல்றேன், 4 நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றத நான் சொல்றேன், இதென்ன மிரட்டல் சொல்றாங்க? அவங்க மிரட்டுறாங்களா என்ன மிரட்டுறாங்களா? ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையே திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். நியூஸ் போட்டீங்களா? நியூஸ் போட்டீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு 2024 இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ரகுபதி அண்ணன் சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாரு. முதல் கைது நானாமா தமிழ்நாட்டில், என்னைய திகார் ஜெயிலுக்கு அனுப்புவாராமா தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா? இதுதான் மிரட்டல். ஒரு மிரட்டலுக்கு டெஃபினிஷன் வேணா இது மிரட்டல். இன்னைக்கு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா, இது மிரட்டல். நான் கேட்பது நியாயம்,
கோயம்புத்தூரனுடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாக உங்களால்